கோலமாவு கோகிலா, டாக்டர் பீஸ்ட் இந்த படங்கள் எல்லாமே டைரக்ட் பண்ண டைரக்டர் நெல்சன் அவருடைய புது படம் நம்ம தலைவர் கூட படம் பண்றாரு. அதாவது ரஜினி சாருடைய 169வது படத்தை டைரக்டர் நெல்சன் அவர் தான் இயக்க போறாரு. அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்கிறதா அதிகாரப்பூர்வமாவே அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த படத்துல பிரியங்கா மோகன், ஐஸ்வர்யா ராய், ரம்யா கிருஷ்ணன், சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாத்தையுமே இந்த படத்துல கேஸ்டா சூஸ் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு கேமியோ ரோலா பிளே பண்ணுவாரு. இந்த படத்துல ஒரு பிளாஷ்பேக் சீன் வருமாமா, அந்த பிளாஷ்பேக் சீன்ல நம்ம எஸ்கே அவர் தான் நடிக்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஐஸ்வர்யா ராய் ரொம்ப வருஷம் கழிச்சு, அதாவது எந்திரன் படத்துக்கு அப்புறமா இந்த படத்துல மறுபடியும் ஜாயின் பண்றாங்க. ரஜினி சார், நெல்சன் கண்டிப்பா இந்த படத்துல கம்பேக் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இவங்களுடைய ப்ராஜெக்ட்ல கடைசியா வந்த படங்கள் ரொம்பவே நெகட்டிவ் ரிவ்யூஸ்ல தான் வந்திருந்துச்சு. அதாவது நம்ம ரஜினி சாருக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாத்த நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம நெல்சனுக்கு பீஸ்ட் படம் நெகட்டிவ் ரிவ்யூ தான் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நெல்சன் அவர் எடுத்த மூணு படங்களுமே ஒரு ஆவரேஜான மூவி தான். டாக்டருமே ஆவரேஜான ஒரு மூவி தான். அப்போது அந்த கொரோனா சுச்சுவேஷனால டாக்டர் பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக தலைவருடைய 169வது படத்தை கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் கொடுத்தே ஆகணும். ஸோ நம்ம நெல்சன் எந்த மாதிரிலாம் இந்த படத்தை எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ தலைவருடைய 169வது படத்தை பத்தி ஒரு பயங்கரமான ரூமர் இல்ல ஒரு பஸ்னே சொல்லலாம். என்னன்னா ரஜினி சாரோடைய 169வது படத்துக்கு ஜெயிலர் அப்படின்றதான் டைட்டிலா வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. ஆனா இந்த டைட்டில் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதும் தெரியல. இவங்க அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும் இந்த படத்துடைய டைட்டில் ஜெயிலரா இல்ல வேற ஏதாவதுன்னு. இந்த படத்துடைய ஷூட்டிங் ஜூலை அப்படி இல்லைன்னா ஆகஸ்ட் மாசம் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பிளான்ல இருக்காங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் நம்ம ரஜினி சாரோடைய பர்த்டே ஸ்பெஷலாக தான் வரும்னு சொல்லிட்டு பயங்கரமாக எதிர்பார்க்கப்படுது. ஆனால் டிசம்பர் மாதம் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு இந்த படத்துடைய டைட்டில் ஜெயிலர் அப்படின்ற மாதிரி டைட்டில் வருது. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ரஜினி சாரை பற்றின நிறைய சினிமா அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் த அப்டேட்ஸ் அண்ட் கனெக்ட் வித் 360 சினிமாக்ஸ்.